Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆரம்பிக்கலாமடா. விக்ரம் பாகம் 21. வாரத்தில் எழுதி சென்ற முக்கியர்களை அந்தரத்தில் விட்டுவிட்டு அவர்கள் விட்டு சென்ற சராமியாவில் என்ன ஆயிற்று என்பதை பார்க்கலாம். மதகுருவை எல்லாரும் போட்டு மிதித்து கீமா பண்ணிவிட்டார்கள். ராஜாவுக்கு அவன் இத்தனை நாள் தட்டில் துப்பினது ஆத்திரம். அதனால் அந்த உடலின் மீது உடலாது இரத்தக்கடல் தூ என்று ஒரு மகா துப்பல் துப்பிவிட்டு ஒரு குதிரை மேல் இருக்கொண்டு தெருவெல்லாம் கொடி கட்டி பறந்தார். ராஜகுமாரி இனிமாசி ஹபாபி தன் பங்குக்கு ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு விசுவாசம் உள்ள கமாண்டோ வீரர்களுடன் துடிப்புடன் வீதி வலம் வர எல்லாருக்கும் மதகுருவில் இவரின் பிடிப்பிலிருந்து விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியால் திருவிழாத்தனமாக வீதியில் கண்டபடி ஓடினார்கள். வானத்தை நோக்கி வணங்கினார்கள். அரச குடும்பத்துக்கு மட்டும் என்றிருந்த கோயிலில் எல்லாரும் உள்ளே நுழைந்தார்கள். அதன் பின்பக்கத்தில் சுகதராஜா ரகசியமாக கட்டியிருந்த ராக்கெட் தொழிற்சாலை விக்ரம் வைத்த குண்டின் வெடிப்பின் விளைவாக பிளந்து தூள்தூளாக இருக்க சலாமியா முழுவதும் பொதுவாகவே உற்சாகம் பரவி எல்லோரும் தெருவில் இலியா இலியா, அதாவது விடுதலை விடுதலை என்று கூவிக்கொண்டு நடனம் ஆடினார். ராஜகுமாரி விக்ரம் சென்ற திசையை நோக்கி மேலே பார்த்தாள். நீலவானில் அந்த விமானம் மறைவதை கவனித்தால் அவள் கண்களில் கண்ணீர் விழுந்தது. அதே சமயம் இந்தியாவில் தென்னாட்டு கடற்கரையில் பெயர் சொல்ல முடியாத ஒரு இடத்தில் இருந்த டிராக்கிங் ஸ்டேஷனில் ஒருவிதமான எச்சரிக்கை நிலை ஏற்பட்டது. அதில் இருந்து பெரிய ரேடார் நிலையத்தின் உன்னிப்பான கண்களுக்கு ஒரு புதிய எக்கோ கிடைத்தது. அதை இனம் கண்டுகொள்ள சற்று திணறியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பீப் பீப் என்று அலர்ட் எச்சரிக்கை நிலைக்கு சென்றது. அங்கே டியூட்டியில் இருந்தவர் திரையை கவனித்து டெலிஃபோனை எடுத்தார். சார், அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத நிலையில் ஒரு பிரதிபலிப்பு என்றார். எங்கிருந்து வர்றது? மறுமுனை குரல் ஜீவிலாம். சலாமியா, ஓ மை காட், புட்டிட்டான் மானிட்டர். எங்கே போகிறது சார்? இப்போதைக்கு அது புதுடெல்லியை நோக்கி போவதாக தெரியுது. மாய் காடு அக்னிபுத்திரம் தான் இருக்கணும். இந்த விக்ரம் என்ன செய்யலாம்? அந்த இருண்ட அறையில் ஜீவிரா அவசரமாக கூப்பிட்ட இராணுவ கடற்படை விமான அதிகாரிகள் அந்த மானிட்டர் திரையை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதில் கிராஃபிக்ஸில் ஒரு இந்திய தேசப்படம் வரையப்பட்டு சலாமியாவின் திசையிலிருந்து ஒரு ராக்கெட் வடிவம் மெல்ல மெல்ல புறப்பட்டு பீப் பீப் என்று ஒவ்வொரு பீப்புக்கும் ஒரு எவ்வளாக முன்னேறியது. கம்ப்யூட்டர் அதன் சமீப எதிர்கால பாதையை வரைந்து காட்டியதில் அது செங்குறியாக டெல்லியில் போய் இறங்கியது. என்ன செய்வது? இன்னும் 20 நிமிஷத்தில் ராக்கெட் டெல்லியை அடைந்து விடுமே. ஐயோ, எப்படி அது சாத்தியம்? அதை டெல்லிக்கு செலுத்துவதற்கு ப்ரோக்ராம் பண்ண வேண்டுமே. ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறாங்க. சுகேந்திராஜா எப்படியோ அந்த பாதை நிர்ணயிக்கும் தேய கற்றுக்கொண்டு விட்டான் போல இருக்கிறது. என்ன செய்யலாம் என்று கையை பிசைந்தார் ராவ். நேவி ஆள் வழக்கம் போல, சார் ராவ் என்ன செய்யறது? உடனே கடவுள் தெரிவிக்க தகவல் கேட்டு தெரிவிக்க வேண்டியதுதான். முகேஷ் தரங்களா விளையாட்டும், என்ன தயக்கம்? எடுங்க சிவப்பு போன, ஒரு நிமிஷம் பார்க்கலாமே. வாட் நான்சன்ஸ், ஒரு நிமிஷமாவது ஒவ்வொரு நிமிஷம் முக்கியம் இப்போ. ரா, டோன்ட் பி சில்லி, உங்கள் விக்ரம அனுப்புனது தப்பு என்று அப்போதே அடிச்சுட்டேன். கொட்டு வாயில் வச்சு என்னால் நம்பவே முடியாது. விக்ரம் தோல்வி அடைஞ்சிருக்கவே முடியாது. உடனாதீங்க, தோல்விக்கு முழு சாட்சியாக திரையில தெரியுது. எனக்கு அந்த டெலிஃபோனத்தோட அதிகாரம் இல்லை. இல்லைன்னா ராவ் இப்போது கூட நம்பிக்கை இல்லாமல் திரையை பார்த்தார். பிபி பண்ணுறது மேலே எழுத்துக்கள். டார்கெட் நியூ டெல்லி, லாட்டிடியூட் லாங்கிடியூட் ரெட் அலர்ட் என்றது. நாசா, எல்லாமே நாசா. விமானப்படைக்காரர் ராவ், உடனே சொல்லுங்க, விமானப்படை அனுப்பி இருக்கு. எனக்கு 5 நிமிஷமாவது சமயம் வேணும். ஜென்மன், கொஞ்சம் பொறுத்து பார்க்கலாமே. யோ, உனக்கு பைத்தியமா என்ன? இனி என்ன தாமதம்? ராக்கெட் டெல்லியை நோக்கி வர்றது. எதற்காக, யாருக்காக காத்திருக்கணும்? விக்ரம் மோசம் தோல்வி அடைஞ்சிருப்பான்னு தோன்றவில்ல. சம்திங் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ட். உங்கள் விக்ரம் உயிரோடு இல்லை நான் நினைக்கிறேன். உயிரோடு தானே இருந்தால், ஆனால் ஒரு மாதிரி ஊசலாடி கொண்டிருந்தார். அந்த செஸ்னா விமானத்தின் அண்டர் கேரேஜை பிடித்து கொண்டு இங்கும் அங்கும் அதன் இறக்கை அலைக்கிழப்பை சமாளிக்க சுகேந்திரராஜா அவனை விமானத்திலிருந்து உதிர்க்க படு பிரயத்தனம் செய்து கொண்டிருந்தார். விக்ரம் உடும்பு பிடியாக பிடித்து கொண்டு தொங்க தொங்க, ஏண்டே கரப்பா மூச்சு, ஷார்ட்கட்ல வீட்டுக்கு போயண்டா என்று கண்ட்ரோல் காலத்தை இடம் வலமாக ஆட்டினான். ஆட்டத்திலும் நடுக்கத்திலும் பிரீத்திக்கு லேசாக மயக்கம் வந்தது. சுகிருதராஜன் என்னதான் முயன்றும் விக்ரம் விடுபவனால் இல்லை. விமானம் கண்ணு குடித்தது போல இங்கு பங்கும் மேலும் கீழும் கிடைத்த திசையெல்லாம் பறந்து கொண்டிருந்தது. அதன் இன்ஜின் சிங்கம் போல உரிமை நீலவானத்தில் சர்க்கஸ் பண்ணியது. சுகிருதராஜா யோசித்தான். தன் சீட்டுக்கு கீழே இருந்து பேராசூட்டை எடுத்தான். அதன் சுலபமான வார்ப் பட்டைகளை முதுகில் இழுத்து அமைத்து கொண்டான். அதன் ரிப்கார்டை பார்த்து கொண்டான். சட்டென்று கதவை திறந்தான். காற்று அலையடிக்க
கதாநாயகனும் நாயகியும் ஒன்றா மோட்சத்துக்கு போங்க என்று சொல்லிவிட்டு, குட் பை விக்ரம், ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், மறுபடி சந்திக்க வேண்டாம் என்று கதவை திறந்து கொண்டு டொபக் என்று குதித்து விட்டான். உருண்டு உருண்டு அவன் கீழே விட பத்திரமான சமயத்தில் பாராசூட்டின் ரிப்கார்டை விடுவித்தான். விக்ரம் தன் காதுகளில் இறைச்சலில் குளிரில் வேகத்தில் நடந்தது என்ன என்று புரிவதற்கே சில செகண்டுகள் ஆயின. சுகந்தராஜ விமானத்தை புறக்கணித்து விட்டு பாராசூட்டுடன் குதித்து விட்டான் என்று புரிவதற்கு முன் மாலுமி இல்லாததால் விமானம் கண்ணாபின்னு மூக்கை பூமி நோக்கி ஒரே பாய்ச்சலாக விழுவதை கவனித்தான். பிரீத்திக்கு பிரஜ்ஞை வந்து அலறினது அந்த இன்ஜின் சப்தத்தை மீறி கேட்க விக்ரம் மண்டையில் ரத்தம் பாய கீழே செல்வதற்குள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் உள்ளுணர்வு சொல்லும் செயல்களை செய்தான். கதவை திறந்தான். விமானத்தின் உயரம் ஆயிரம் ஆயிரமாக சரிய பிரீத்தியை விடுவித்து அவளை கட்டி கொண்டான். விழுந்தால் இரண்டு பேரும் விழலாம் என்று சுகித்ராஜா அவர்களுக்கு முன்பே பாய்ந்தவன் பாராசூட் திறந்து விழும் வேகம் தடைப்பட்டு மெல்ல மெல்ல மிதக்க ஆரம்பிக்க அவன் முன்னே குதித்ததின் லாபம் விக்ரம் பின்னே பாய்ந்து வேகமாக விழுந்ததற்கு சரியாக இருக்க சுகந்தராஜாவின் பாராசூட் குடையை விக்ரமால் மேலே இருந்து பார்க்க முடிகிறது. கையை காலை ஆட்டி தன் இருவரையும் அவன் பால் செலுத்திக் கொண்டான். சுகித்ராஜாவுக்கு இப்போது குஷியாகவே இருந்திருக்க வேண்டும். முத்துமத்து சீரைக்காரி, முத்து போன்ற ஓலைக்காரி, தண்டை சிலம்புக்காரி, தலைவாசல் வீட்டுக்காரி, அவளை தேடுவானே, கவலைப்படுவானே, கச்சேரிக்கு போவானே, கைத்தட்டி நிற்பானே என்று பாடிக்கொண்டே வந்தான். ஒழிஞ்சாட்டா விக்ரமாதித்தன், என்ன ஒரு நெஞ்சம் திறமை விளையாடுச்சு, எல்லாம் சர்க்காருக்கு கொடுத்து ஏன் மாடணும், என்கிட்ட சேர்ந்துருந்தீங்கன்னா சீமானா வளர்த்துருப்பேன், பிளேன்லேருந்து விழுந்து சாவு சாதகத்தில் எழுதியிருந்த யாரால் என்ன பண்ண முடியும் சொல்லு. விக்ரமை கட்டி கொண்டு நூறு நூறு அடிகளாக சரிந்து கொண்டிருந்த பிரீத்தி அவனை வானத்தில் அத்தனை கிட்டத்தில் பார்த்து, உனக்கு மூக்கில் மச்சம் என்றான். விழுந்ததோ கவனிக்கலாம். விக்ரம், ராக்கெட் என்னாச்சு? நான் கொடுத்த ப்ரோக்ராம் அதில் மாற்றிட்டியா? நான் கொடுத்த காவியத்தில் இருந்த கீழே பார்க்காத, நீ கொடுத்த காகிதம் பாதையில் பறந்து போச்சு. ஐயோ, அப்போ மாதிர ஆச்சு. எப்படி? இங்கேருந்து அங்கே ராக்கெட்டை போக்கி நோக்கி போகிறப்பவே நெட்ரு பண்ணிட்டேன். C3A57C. விக்ரம், யூ கிரேட். அப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம்? சலாமியாவுக்கு கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கோம். கீழே விழுந்திருந்த குடையை எப்போது தான் பார்த்தார். மெல்ல மெல்ல மிதந்து கொண்டிருந்த சுகந்தராஜன் தற்செயலாக மேலே பார்த்து அந்த இரண்டு பேரும் வானில் உருண்டு அவனை நோக்கி பாய்ந்து வருவதை உணர்ந்து கொள்ளுமோ பாராசூட்டின் வலுவான கயிறுகளை விக்ரம் பற்றிக்கொண்டு, ஹலோ சுகி, மறுபடி சந்திக்கணும்ல என்றான். தொடரும்.